வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ்லேருந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கான அந்த அட்வான்ஸ் மெசேஜ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% டிஏ கால்குலேஷன் படி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் பற்றி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லையும், ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் இன்னும் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாது இருக்கோ, இல்லை ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரலை அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களோட ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ அக்டோபர் மாதம் பென்ஷனுக்கான ஸ்பார்ஸ் அட்வான்ஸ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கிடைக்காதவங்களுக்கு வந்து வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% டிஏ கால்குலேஷன் படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓரப்பி 3 ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் போன மாத பென்ஷன் வந்து என்ன அமௌண்ட் வந்தாச்சோ அதே அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த மாத பென்ஷனுக்கான அந்த அட்வான்ஸ் மெசேஜிலும் வந்து மென்ஷன் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அமௌண்ட்டு தான், டிஏ அமௌண்ட் வந்து ரிவிஷன் ஆகாதனால சேம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அரியர் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் கிடைக்க போதுனாக்கா அது 4 மாதத்துக்கான அரியர் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷனாக கூட வராது, தனியாக வரும், அதாவது லம்சம் அமௌண்ட்டாக வரும். லம்சம் அமௌண்ட் வரும்போது போன மாதம் எப்படி ஒவ்வொரு பித்ரிக்கான லம்சம் அமௌண்ட் வந்து வந்தாச்சும் அதே மாதிரி டிஏக்கான லம்சம் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு வந்து காட்டும். இந்த மாதம் பென்ஷனாக கூட உங்களோட டிஏ வந்து ரிவிஷன் ஆகலை, அதனால் போன மாதம் என்ன பென்ஷன் கிடைச்சிச்சோ அதே பென்ஷன் தான் கிடைக்கும். டிஏ வந்து அரியராக கூட சேர்ந்து கிடைக்கும், 4 மாதத்தோட டிஏ அரியர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஏ ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு என்ன டிஏ வந்து சேர்ந்துருக்கோ 53%க்கான டிஏவோட அடுத்த மாதம் வந்து பென்ஷனில் கிரெடிட் ஆகிட்டு வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியர் வந்து டிஏவோட அரியர் வந்து 4 மாதத்துக்கான டிஏ அரியர் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பார்ஸ்லேருந்து அட்வான்ஸ் மெசேஜ் வரல, அதாவது பென்ஷன் கிரெடிட் ஆகும்போதும் சரி இல்லை ஏதாவது பென்ஷன் ரிவிஷன் ஆகும்போதும் சரி உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் எதுவுமே வரல, இன்ன வரைக்குமே எனக்கு வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். அப்படி தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்க, உங்களுக்கு மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராசஸோ அது வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் மைக்ரேட் ஆகிட்டுருக்கு, உங்கள்கிட்ட ஸ்பார்ஸ் பிபிஓ இருக்குது ஆனால் அதில் வந்து எந்த விதமான வேலையும் பண்ணலை, அதாவது உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு மொபைல் நம்பர் எதுவுமே வந்து நான் இன்னும் லிங்கப் பண்ணலை இல்லை அதை பற்றி ஸ்டேட்டஸ் எதுவுமே செக் பண்ணலை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து உங்களோட அதில் மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும், அதாவது இப்போ புதுசாக வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பார்ஸில் வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ணுங்கள், ஸ்பார்ஸ் பிபிஓ கூட உங்களோட ஆதார் லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ண முடியும். ஏற்கனவே ஸ்பார்ஸில் வந்து ஆதார் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு இது முதல் முறையாக வந்து பண்ணுறீங்க, உங்களோட ஆதார் வந்து ஸ்பார்ஸில் லிங்க் ஆகலை அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ண பிறகு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்னென்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணணும் வித் ஸ்பார்ஸ் பிபிஓட, உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவையும் ஆதாரையும் ஃபஸ்ட்டு வந்து இணைக்கணும். ஸோ இந்த இணைக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேபி 7 டேஸ் ஆகலாம். ஸோ 7 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ எந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ கூட லிங்கப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ கூட ஆதாரை வந்து லிங்கப் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ கூட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாராக கூட லிங்க்டு இருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா அந்த நம்பரில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆதார் அப்டேட் பண்ணும்போதும் சரி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணும் சரி எந்த மொபைல் நம்பரு ஆதாராக கூட லிங்க்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பரில் தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆதாராக கூட எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அது வந்து நீங்கள் ஸ்பார்ஸில் கொடுக்குறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் வந்து எது வேலிடான மொபைல் நம்பரோ நீங்கள் வந்து கண்டினியூ எது வந்து யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட பர்சனல் நம்பர் எதுவோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் உங்களோட ஆதாரும் சரி உங்களோட மொபைல் நம்பரையும் சரி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்போ குறைஞ்சான பிபிஓ ஜென்ரேட் ஆகுது இல்லை எவ்வளோ பென்ஷன் வந்து எந்த டேட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஸ்பார்ஸோட அட்வான்ஸ் மெசேஜும் சரி அதே போல் எதனா பென்ஷன் ரிவிஷனுக்கான மெசேஜும் சரி இல்லை லம்சம் அமௌண்ட்டுக்கான மெசேஜும் சரி எல்லாமே அந்த மெசேஜ் அந்த ஃபோன் நம்பரில் தான் வரும். அதனால் ஸ்பார்ஸ் பிபிஓ கூட உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
மேண்டேட்டரி. ஸோ அதனால் யாரெல்லாம் இன்னுமே ஸ்பார்ஸ் பற்றி தெரியாது இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸில் வந்து இன்னும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணல, இல்லை ஆதார் அப்டேட் பண்ணல, நான் வந்து ஸ்பார்ஸ்னாவே என்னவே தெரியாது, நானா டிஃபென்ஸ் பென்ஷனரு, நான் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட பக்கத்தில் இருக்க காமன் சர்வீஸ் சென்டரோ போயிட்டோ, இல்லை டிபிடிஓ ஆஃபீஸில் போயிட்டோ, இல்லை ஸ்பார்ஸ் சர்வீஸ் சென்டர் போயிட்டோ உங்களோட ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிவாங்க. இது வந்து ஒன்லி பார்த்தீங்கனாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு மட்டும்தான், வயசான சர்வீஸ் பென்ஷனருக்கு, அதாவது மினிமம் 60 வயசுக்கு மேலே இருக்கிற சர்வீஸ் பென்ஷனர் வந்து நீங்கள் கால் பண்ணி வரலாம், ஃபேமிலி பென்ஷனர் வந்து கால் பண்ணி வரலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணி வரீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, அப்படி மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாக்கா அதுக்கான ப்ராசஸ் என்னவோ கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்பார்ஸ்லேருந்து பிபிஓ ஜென்ரேட் ஆயிருந்தாக்க எடுத்து கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா பிபிஓ ஜென்ரேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது நான் உங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபோன் பண்ணுறவங்க மறுபடியும் சொல்கிறேன், 60 வயசுக்கு மேலே இருக்கிற சர்வீஸ் பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனர் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்து உங்களோட ஸ்பார்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் சரி, இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் சரி, நீங்கள் வீடியோ பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் வீடியோ கீழே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் பென்ஷனருக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.